வணக்கம் மக்களே, நீங்கள் பார்க்குறது கேட்குறது யோர் பெட்ஸ் அண்ட் அக்வேரியம். நான் உங்கள் யுவராஜ். அண்ட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து வீட்டில் இன்டோரில், அதாவது இன்டோர் சொல்ல முடியாது அவுட்டோர்னு சொல்ல முடியாது, பால்கனியில் ஈஸியாக பாண்ட் செட்டப் எப்படி பண்ணுறது வீட்டிலேயே, அதுதாங்க இன்றைக்கி நம்ம வீடியோ. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் எதுவுமே ஆகாது, மிஞ்சி போனால் வந்து அந்த ஷீட்டு வாங்கிறதுக்கு மட்டும் ஒரு 15 ருபீஸ் உங்களுக்கு செலவாகும், வேறு எதுவுமே இல்லை. ஸோ ஃப்ரீ காஸ்ட்டில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் எப்படி செய்யறதுன்னு. தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெக்வயர்டு எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல இடம் உங்களுக்கு தேவைப்படும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய ஒரு பிளாஸ்டிக் ஷீட் வந்து உங்களுக்கு தேவைப்படும். பாருங்கள் ரொம்ப பெருசு இது, ஆக்சுவலாக தலையில் வச்சு காட்டுறேன். என்னோடய ஹைட்டுக்கு வந்து என்னோடய ஹைட்டில் பாதி ஹைட் வருது, தெரியுதான்னு தெரில. இந்த இடம் நான் வேலை காட்டுறேன்ல, இங்கேருந்து அவ்வளோ தூரம் நிஜமாக ரொம்ப பெரிய ஷீட் இது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷீட் வந்து உள்ளே வந்து இப்படி கை விட்டு போகலாம், தெரியுதா? ஸோ உள்ளே வந்து தண்ணி ஊற்றி வைக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஷீட்டு. உங்களுக்கு இந்தமாதிரி ஒரு ஷீட் கிடச்சிதுன்னா எல் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஒரு எல் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இது அப்படியே ஓப்பன் ஆகும், இன்னும் உங்களுக்கு டபுள் ஆகும் இதோட சைஸ். அப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா பாண்ட் செட்டப் பண்ணிக்கலாம். இந்தமாதிரி ஷீட் வந்து உங்களுக்கு தேவைப்படும். அண்டு பாண்டு நான் எப்போவுமே வந்து செங்கலில் தான் செட் பண்ணுவேன், ஏன்னா எங்கள் வீட்டில் செங்கல் வந்து நிறையா இருக்கும் மொட்டை மாடியில், நல்லா செங்கல் எடுத்துக்கோங்க. அண்டு நம்ம கீழே போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணலாம். இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் டக்குன்னு கடைக்கு போய் இந்த மாதிரி ஷீட் வந்து வாங்கிடாதீங்க வேஸ்ட் பண்ணி. இது என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா பேனர் ஷீட் வந்து விற்பாங்க, பேனர் கடைக்கு போனீங்கன்னா அவங்க பேனர் செய்கிறதுக்காக பிளாஸ்டிக் பேனர் ஷீட் வந்து விற்பாங்க, அதை நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்துடுங்க. அதை வாங்கிட்டு வந்தால் ரொம்ப ஈஸி உங்களுக்கு, என்ன அது வந்து காஸ்ட் வந்து அதிகமாகும், பட் இந்த மாதிரி ஷீட்னால் வந்து காஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மி. இந்த மாதிரி ஷீட் எங்கே கிடைக்கும் அப்படின்னா வந்து எங்கேன்னு எனக்கே தெரியல, ஆக்சுவலாக வீட்டில் இருந்தது எங்கே இருந்ததுன்னு தெரில. அப்படி உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா கொள்ளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட் போங்க, அங்கே போய் ஒரு பெரிய ஹோல்சேல் கடைக்கு போங்க, ஹோல்சேல் அக்வேரியம் கடை, ஓகேங்களா? கரெக்ட் தான். அங்கே போயிட்டு ஒரு பெரிய ஷீட் வந்து பெரிய அக்வேரியம் வச்சுருப்பாங்கள்ல, பெரிய பெரிய பேக்கு பிளாஸ்டிக் பேக் ஃபிஷ்ஷஸ்லாம் போட்டு, அதனால் பேக்கு காலியாக புதுசு எடுத்துக்கோங்க, பழசு வேண்டாம், ஓட்டையாக இருக்கிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. அதனால் அந்தமாதிரி ஒரு ஷீட் வாங்கிட்டு வந்துடுங்க, அதை எல் ஷேப்பில் கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பெருசாகும். பட் இந்த மாதிரி உங்களுக்கு வெளி இடத்துல கிடைக்கிது அப்படின்னா இது வந்து அந்த ஷீட்டோட ரொம்ப பெருசு இது ஆக்சுவலாக. ஸோ அது அண்ட் உங்கள் ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து கோல்டு ஃபிஷ் கோய் கப் அப்படி நீங்கள் பாண்டில் வைக்கிறீங்கன்னா மோட்டர் வந்து ரொம்ப அவசியம், அண்டு போர் வாட்டர் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ மோட்டரும் வாங்கிக்கோங்க மறக்காமல், கொள்ளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட் போனீங்கன்னா. ஓகே போகலாம். பண்ணுறதுக்கான இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அப்படியே பிடிச்சி அப்படியே ஆட் பண்ணுறாங்க பாண்டில், பட் பாண்டில் அப்படி பண்ணக்கூடாது கைஸ், ஏன்னா பாண்டில் வந்து நீங்கள் நிறைய ஃபிஷ்ஷஸ் விட போகிறீங்க, அது வந்து பேராசிட்டிக் டிசீஸ் வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிடும் ஃபிஷ்ஷஸ் நடுப்பில். அதனால் ஒரு ஏஜ் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரம்மு ஃபுல்லாக, ஒரு சின்ன ட்ரம்மு ஃபுல்லாக வாட்டர் பிடிச்சி ஏரேஷன் கொடுத்துருக்கேன், ஒரு 2 ஹவர்ஸ் இப்படி வைங்க, அப்புறமா இதை பாண்டில் நம்ம யூஸ் பண்ணலாம். பாண்ட் செட்டப் பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு 5 ஹவர்ஸ் ஆகிடும். ஸோ 5 ஹவர்ஸ் நல்ல மோட்டர் ஏரேஷன் கொடுங்க. இப்போ வந்து நம்ம வச்சுருக்க செங்கலை ஸ்கொயர் ஷேப்பில் வச்சுட்டு நடுப்புற ஷீட்டும் வச்சுட்டோம். நீங்கள் வந்து அடியில் வந்து கிளாத் வந்து போட்டுருங்க, ஏதாவது துணி, ஏன்னா எறும்பு வந்து உங்கள் ஷீட்டை ஓட்டையாக்காமல் இருக்கிறதுக்காக நாம் இந்த மாதிரி பண்ணுறோம் இதை, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி செட்டப் பண்ணுறேங்க. இதுக்கப்புறமா நம்ம வந்து உள்ளே ஃபிஷ்ஷஸை ஆட் பண்ண வேண்டியதுதான், தேவையான அளவுக்கு வாட்டர் மட்டும் உள்ளே ஆட் பண்ணுங்கள், வேறு எதுவும் வேண்டாம். ஸோ ஓவராக ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபிஷ்ஷை வந்து வெளில எகிரி குதிக்கிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது, பாண்டில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர தான் செய்யும். அண்ட் இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மெடிசன் வந்து நான் உள்ளே ஆட் பண்ணுறேன், ஏற்கனவே பெபிள்ஸ் ஆட் பண்ணிட்டேன், ஸ்டோன்ஸ் அண்ட் ஒரு செடியும் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்காக ஒசாக்கிலேருந்து வாங்கிட்டு வந்த இந்த மெடிசனும் நான் இப்போ யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. டெக்கரேஷனுக்காக சில ஸ்டோன்ஸ் வந்து போட்டிருக்கேன் பர்பிள் கலர், அண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா மோட்டரும் வந்து நான் இதில் ஆட் பண்ணிட்டேன். அண்டு வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் வந்து நான் நினச்சதுல ரொம்ப பெருசாக இருக்குது, பூலாம் பூத்துருக்கு ஆக்சுவலாக. ஸோ பூலாம் பூத்துருக்கு, அதனால் ஒரு நல்ல பிளான்ட் அது. அது கீழே தான் போய் கோய் காப் வந்து ஒழிஞ்சிட்டு இருக்கு, 4 கோய்காப் வாங்கிட்டு வந்திருக்கேன், 2 மாலி இங்கே பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்துடா. ஸோ 2 மாலி, 2 பிளாட்டி ரெட் கலர் பிளாட்டி, 2 மேல் பிளாட்டி, 2 கப்பீஸ் ஃபீமேல், இங்கே ஒரு கப்பி வந்து பாருங்கள், இவ்வளோ தான். மொத்தம் 10 மீன் விட்டுருக்கேன். இந்த டேங்க்குக்கு இந்த ஃபிஷ்ஷஸே போதும், இதுக்கு மேலே இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து நான் ஆட் பண்ண மாட்டேன். இன்றைக்கி வந்து நான் இன்னொரு 1 வீக் அப்புறமா இந்த கப்பீஸ் பிளாட்டி மாலி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு நான் வந்து அதுங்களை கிராஸ் ப்ரீட் விடுவேன், கிராஸ் ப்ரீட் விட்டுட்டு அவ்வளோதான்.
மிச்ச கோயிலுக்கப்பெல்லாம் அப்படியே இருக்கும் இதில் வளர விடுவேன். ஸோ இந்த வீடியோவில் தான், இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல பான் செட்டப் வந்து கற்றுட்டு இருப்பீங்க. நல்ல காற்று இருக்குது இங்கே வெளியே. ஸோ இவ்வளோ அருமையான பாண்ட் ஈஸியாக நம்ம வீட்டிலே செட் பண்ணலாம். ஸோ தேவையில்லாமல் நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க பாண்ட்லாம் செட் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டு. ஸோ இந்த வீடியோவில் தான், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் வேஸ்ட். இன்னொன்னால் இல்லை உங்களோட ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுக்கு ஹேஃப் அண்ட் கைஸ் வட்டா. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.